ஹலோ ஆல், வெல்கம் டு கிராஃப்டி வேர்ல்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்டை எப்படி சூப்பராக ஒரு பெஸ்ட்டான வால் ஹேங்கிங்காக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்ட்போர்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஜஸ்ட் வால் ஹேங்கிங்கோடய ஸ்டாப் பண்ணிடாமல் நம்ம இதை வந்துட்டு ஒரு நேம் போர்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஐடியாஸ்மே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். பிகாஸ் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். சிங்கிள் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு தின்னாக இருக்கும். அந்த வந்துட்டு காற்றுல வந்துட்டு நிறையா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி வந்துட்டு திக்காக டபுள் லேயர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரேட்டான கலர்ஸில் ஆர் உங்கள் வால்க்கு வந்துட்டு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த கலரில் வந்துட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி ஒயிட் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹைலைட்ஸ் பண்ணி டெக்கோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு ஐடியாஸ் கிடைக்கும். பிகாஸ் ஒயிட் கலருக்கு வந்துட்டு நம்ம என்ன ஸ்மால் டெக்கரேஷன்ஸ் பண்ணாலுமே கூட அது வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஒயிட்டே பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிட்டேன். பிங்க் கலர் மார்க்கர் வந்துட்டு இங்கிலீஷ்லையும் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ கலரில் வந்துட்டு தமிழ்லையும் எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் போட்டிருக்கேன். அது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த லெட்டர்ஸில் அவுட்லைன்ஸில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல் வேர்ட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. அவுட்லைன்ஸில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஸ்டார்டிங்கில் எப்படி கிளிட்டர்ஸ் வந்துட்டு போர் பண்ணணும் அது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் அதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுட்டு அது கொஞ்சம் செட்டில் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃபெவிகாலில் ஃபுல்லாக வந்துட்டு கிளிட்டர்ஸ் ஒட்டிக்கும். பேலன்ஸ் இருக்க கிளிட்டர்ஸ் வந்துட்டு நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ நான் பிங்க் கலருக்கு பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்லைன் பார்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி கிளிட்டரிங்காக வரும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ அதோட பார்டர்ஸ் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்துட்டு செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோம் ஷீட்டை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு பிங்க் அண்ட் ப்ளூவில் எழுதுனதால் அந்த டெக்கரேட் பண்ணுற அந்த பார்டர்ஸ்மே வந்துட்டு பிங்க் அண்ட் ப்ளூவில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக பிங்க் கலர் அண்ட் தென் வந்துட்டு ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே கீழே கார்னர்ஸில் வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை ஆக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம உடனே அப்ளை பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக வச்சுட்டேன். இப்போ ஃபெவிபான்ஸில் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் கீழே அந்த பாட்டம் பார்ட் மட்டும் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அழகாக ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் அதோட ஒரு எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பெட்டல்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அண்ட் தென் வந்துட்டு அந்த சைடு ரெண்டு சைடுமே வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைட்ஸுமே ஒரு ஒரு பெட்டல்ஸ் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு நல்லா டைம் கொடுங்க. பிகாஸ் ஃபெவிபாண்ட் வந்துட்டு நல்லா டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு இன்னும் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோல்டன் பீட்ஸ் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்துட்டு இன்னும் சூப்பராக ஹைலைட் பண்ணும். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸே வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி வந்துட்டு ப்ளூ கலரில் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஃபுல் பார்டர்ஸ்மே வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்காக எத்தனை ஃப்ளவர்ஸ் தேவைப்படுமோ அத்தனை ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸஸில் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து நேம் போர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஏதாவது சென்டரில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை கூட இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரேமாக டெக்கர் பண்ணலாம். இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்டர்ஸில் ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிங்க் கலர் வந்து நான் இந்த மாதிரி ஓட்டினேன்னா அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஓட்டுறது வந்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு ஒட்டியிருக்கேன். பிகாஸ் சென்டர்ஸில் வந்துட்டு எந்த கேப்ஸுமே இருக்கக்கூடாது. அந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நமக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒயிட் கலர் தெரியக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஃப்ளவர்ஸ் செய்கிறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் பேப்பரில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ கூட நான் ஆல்ரெடி வந்துட்டு கார்ட்போர்ட் கிராஃப்ட்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்லேயே வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லாட்டி பேப்பர் கிராஃப்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போவும் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட போர்டு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நேம் எழுதுறதோ ஏதாவது ட்ரா பண்ணுறதோ ஒரு ஃபோட்டோஸ் ஓட்டுறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் இதை வந்துட்டு வால்ல ஹேங் பண்றதுக்கு இந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு நான் சாட்டன் ரிப்பன் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போறேன். இது வந்துட்டு வால்ல ஹேங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி வால்ல வந்துட்டு நம்ம டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹேங் பண்றதுக்கு தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக பின்னாடி டபுள் சைடு டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல இந்த சாட்டன் ரிப்பனை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட வால் ஹேங்கிங் சூப்பரான நேம் போர்டு வந்துட்டு ஈஸியாக ரெடி ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கார்ட்போர்ட் கிராஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதை விட வந்துட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லாக யூனிக்கான ஐடியாஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.